ஓகே கைஸ் ஐம் பேக் வித் another video. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். நம்ம கார் மாடிஃபிகேஷன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ டீரெக்ஸ் பின்னாடி இருக்காப்புல. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கோழி மாதிரி சில ஒலி விளக்குகள்ன்றது உள்ளே இன்றைக்கி ஏற்ற போகிறேன் நம்ம காரில். அந்த மாடிஃபிகேஷனுக்காக தான் இப்போ நான் ஆலந்தூர் வரலும் போக போகிறேன். கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இனி என்ன டேட்டு கரெக்டாக தெரிலங்க. இதான் ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன டேட். மேபி 1 or 2 days இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். உள்ளே ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இது இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் நிறைய வண்டியில் இருக்குது. ஸோ நம்ம வண்டியில் அந்த லைட் இல்லாத ஒரு மாதிரி போர் அடிக்குது உள்ளே. ஏன்னா நிறைய டிரைவ் போயிட்டே இருக்கா வண்டி. நம்மளும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் கில்மாவாக இருக்கும். சரி ஓகே, நான் இப்போ ஆலந்தூர் போகும்போது உங்களை சந்திக்கிறேன். நான் கரெக்டாக வாவின் சிக்னலில் இருக்கேன். வாஷும் பண்ணணும். ஆக்சுவலாக வண்டி கன்றாவியாக இருக்குள்ள ரொம்ப மண்ணாயிருச்சு. ஆமாம். ஸோ டீரெக்ஸில் விலாக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுங்க. நான் இது ஆக்சுவலாக ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்ச ஒரு மாடிஃபிகேஷனு. ஸோ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஆலந்தூர் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்படியே கச கசன்னு போட்டு வச்சுருப்பேன் எல்லாத்தையும், சாக்லேட்டு பிஸ்கெட்டுன்னு சொல்லிட்டு. பட் அந்தளவுக்கு வர்ஸ்டாலாக மெயின்டைன் பண்ண மாட்டேன். நம்மளை வெறுப்பேற்ற மாதிரி ஆப்போசிட்டில் இன்னொரு காரில் இதே கலர் இருக்குது. சரி ஓகே ரைட்டு, நம்ம ஆலந்தூர் போகலாமா? இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். 3:30 வரேன்னு சொல்லிட்டேன். இப்போயே 3 ஆகிடுச்சு. ஒரு 40-45 minutes போயிட்டோன்னா ஒரு 6 hours ஒர்க்கா இது. ஓகேங்களா, நாங்கள் போய் உங்களை சந்திக்கிட்டுமா? நான் இங்கே பேசிட்டே இருந்தேன் நினச்சிங்க, வேலையே நடக்காது. ஆக்சுவலாக ஒரு டிரைவ் போகிறோம், ஒரு 3 to 4 days கார்லேயே ஒரு சின்ன டிரைவ், ஒரு பர்சனல் டிரைவ்னு சொல்லாமே. அதை நான் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களை காட்டுறேனே. இன்றைக்கி விடிய விடிய நீ இங்கே சென்னையில் தான், வேறு வழியே கிடையாது. இது பண்ணிட்டு தான் வீட்டுக்கே போக போகிறேன் இன்றைக்கி நான். ஆக்சுவலாக நம்ம டீரெக்ஸில் விச் இஸ் ஜீப் காம்பஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 52,000 ரூபாய் செலவாச்சுங்க. நம்ம நேபாள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் லெக்சஸ் ஷோரூம் இருக்குது பாருங்கள். 52,000 ரூபாய் செலவாச்சு. எதனால் ஆச்சு எதுக்காச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் வீடியோவே பண்ணலை. சரி ஓகே ஃபைன், ஒரு பொருள் வச்சுருந்தா அதுக்கு சர்வீஸ் செலவு அப்படி இப்படி ஆகும். பட் இது நான் வீடியோவாக பண்ணியிருக்கலாம், நிறைய பேருக்கு ஒரு நாலேஜாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக வண்டியில் கிளச் பிளேட்டு ஃப்ளைவீல் மாற்றிட்டேன். என்னது ப்ரோ வண்டி வாங்கி அதுக்குள்ளே கிளச் பிளேட் மாற்றிட்டியா அப்படின்னு கேட்பீங்க. இந்த வண்டி நம்ம செகண்ட்ஸில் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா கிளச்சு கைண்ட் ஆஃப் வீக்காக தான் இருந்துச்சு. பட் அதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃப்ளைவீல் பார்த்தீங்கன்னா அதுவும் மாற்றணும்னு சொன்னாங்க. பட் தேங்க் காட் ஃபஸ்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் வாரண்டி போட்டு வச்சிருந்ததால் அதை நமக்கு வாரண்டியிலே கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சி ஹோத்தா ஹேவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10-15 நிமிஷத்தில் மழை பெய்யும் நினைக்கிறேன். நான் தான் பிளான் பண்ணியிருக்கேன், அடுத்த ரைடோ இல்லை அடுத்த டிரைவோ நம்ம காரில் எங்கேயாவது ட்ரிப்பு பிளான் பண்ணோன்னா ஒரு எடிட்டர் ஹையர் பண்ணிட்டு கூட கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவுடனே வீடியோ டக்கு டக்குன்னு எடிட் பண்ணி போடுற மாதிரி. இப்போ அது ரீசெண்ட் டைம்ஸில் மேனேஜ் பண்ண முடியலைங்க, உண்மையாகவே அதுதான். அப்படின்னா ப்ரோ நீ பிடுங்குற வேலை பண்ணுவோம் அப்படின்னு நீ கேட்பேன். சரி ஓகே, உங்ககிட்ட நான் பேசிட்டே இருந்தேனா 1 hour அப்புறமா தான் போவேன். நடுவில் எங்கேயாவது மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இன்னும் 40-60 minutes இருக்குது. ஸோ சென்னையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஹே கைஸ், பிரிச்சு மேய்து மழை. கரெக்டாக நான் இப்போ இதுக்கிட்ட இருக்கேன். அம்மாவுக்கு ரெயின் கோட் ஃபேமிலி, சரியான மழை பெய்யுது கைஸ், வேற மாதிரி. ஒரிஜினல் கலரே இது காட்ட மாட்டேன்னு தெரில. ஆ எப்படி இருக்கு பார்த்தீங்களா மழை வெளியே, கொய்யால. ஆலந்தூருக்கு இன்னும் 12 நிமிஷம் காட்டுது அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் கைஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் கார் சென்ஸ். என்னை வர சொல்லிட்டாங்க, பட் இங்கே ஃபுல்லாக வண்டி இங்கே இருக்குது. எப்படி என் வண்டி உள்ளே போக தெரியல. ஆல்ரெடி ஒரு தார் பார்த்தீங்கன்னா இங்கே நின்று இருக்குது. ஸோ இங்கே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது சென்னையில். நம்ம ஆக்சுவலாக ரேப் பண்ண இடத்துல பண்ணியிருப்போம், பட் அந்த இடத்துல இது இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு சொன்னார் பாய் நமக்கு. சார் நாளைக்கு நம்ம ஆக்சுவலாக ஒரு பெரிய டிரைவ் ஒன்று போக போகிறோம், ஒரு 5 days. ஸோ அந்த ஆம்பியன்ஸ் லைட் இருந்தால் கொஞ்சம் வைப் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ மழை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெய்யுது, ஹெவி ரெயின். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கார் சென்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன். பயங்கரமாக மழை பெய்யுது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஷெட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ K4 அப்படின்னு ஒரு பிராண்டில் தான் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் போட போகிறோம். ஸோ எந்தெந்த இடத்துல போட போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரோ சொல்லுவார். ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? ராமு. தாமோதரன். ராமு. ராமு. ஸோ கார் சென்ஸில் ராமு ப்ரோ இப்போ அவர் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாரு. பார்த்தீங்கன்னா இந்த டோரில் இந்த இடத்துல வந்துடும். ஓகே இந்த இடத்துல. ஆ ஓகே 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 ஓகே. அதே மாதிரி அப்படியே டோருக்கு ஃபாலோ. ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ இதுலேயே மேட்ரிக்ஸ் மாடல்லாம் அது டிஃப்ரெண்ட்டா?
அந்த ஒரு எல்இடி மாதிரி சார் நம்ம மேட்ரிக்ஸ் மாதிரியே பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ நம்ம இங்கே லெக் ரூமில் முன்னாடி பண்ணால் நல்லா இருக்கும், பின்னாடியும் பண்ணால் நல்லா இருக்கும். லெக் ரூம் ஓகே, ஆனால் அதுவும் கே ஃபோரில் தான் இருக்கு. ஓகே ஓகே, ஸோ ஆக்சுவலாக இப்போ லெக் ரூமுக்கு பண்ண போறேன்னு தெரியல, பட் ஆனால் இது மட்டும் நான் சொல்லிட்டேன் மேட்ரிக்ஸ் மாடலில் வேணும்னு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மெயின் இடம், இங்கே ஃபுல்லானதால் தான் பின்னாடி ஷெட்டில் வச்சு ரெடி பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலாக ஒரு 1 இயர் முன்னாடி இங்கே விசாரிச்சுட்டு போனேன், நான் தார் எடுக்கலான்னு இருக்கேன், எனக்கு ஆடியோலாம் பண்ணி கொடுங்கன்னு. ஆக்சுவலாக அனிருத் அவங்களோட காருக்குலாம் தார் இங்கே தான் பண்ணாங்களா, ஆடியோ சிஸ்டம்லாம் இந்த தாரில் வருதுல. ஆமாம் ஆமாம் அதுதான். ஸோ கேஸ் ஆக்சுவலாக இது தாரில் பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அது லைட்ஸ் எனக்கு காட்டுறாரு. ஸோ இந்த இடம் ஏசி வெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் பார் பட்டன் கொடுத்துட்றாங்க, இதிலே ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மியூசிக் ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் டைப்பில் தான் நான் கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக வண்டியில் பண்ண சொல்லி. ஸோ இது எவ்வளோ ராயலாக பண்ண முடியுமோ அவ்வளோ, ரொம்ப லைட்ஸ் போடாமல் மீடியமாக பண்ணலாம் தான் பிளானு. ஸோ லெக் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் இருக்குது. ஐ திங்க் லெக் ரூமில் நான் போடுவேன்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக லெக் ரூமில் போட்டால். ஜீப்லேயே அஃபீஷியலாகவும் பண்ணுறாங்க, பட் அவங்கக்கிட்ட ரேட்லாம் பயங்கரமாக இருக்குது ஜீப்பில். நான் இங்கே கார் சென்ஸில் 1 இயர் முன்னாடி வந்து கேட்டு போயிருந்தேன், நான் தார் எடுக்கிற மாதிரி இருக்கேனா எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் இங்கே பண்ணுறீங்களாண்ணா? ஆ, எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ கைஸ், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் கேட்டுன்னு இருக்கீங்களே, 8 லேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. என்ன பிராண்டுனா? ஆடிசன். ஆடிசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம காம்பஸில் ஆடியோ நல்லா தான் இருக்குது, என்ன கொஞ்சம் டோர் டேம்பிங் மட்டும் பண்ணோம், இப்போதே அது பண்ணல. நம்ம மெயினாக நாளைக்கு ட்ரிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆம்பியன்ட் லைன் மட்டும் செட் பண்ணிட்டு போகிறோம். வேறு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அண்ணா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். பக்காவும் முடிஞ்சிச்சுன்னா இந்த கடை மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும், பட் நீங்களும் வாங்க, ஒர்க் எப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. 10 பீஸ் செட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் போட சொல்லியிருக்கேன், K4 அப்படின்னு ஒரு பிராண்டில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டோரோட பேடிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கைட்டுறாங்க, சைடில் இருக்கிற பேடிங்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே கைட்டினதுக்கப்புறம் தான் அந்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி மேட்ரிக்ஸ் லைட்டும் லெக் ரூமும் நான் போட சொல்லியிருக்கேன். எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, ஒரு ரேட்டு பேசியிருக்கேன். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க வண்டியில். ஸோ லாஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணது ரேப் பண்ணும்போது. ஸோ இவங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட வண்டியில் வண்டிங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறதால நம்ம நம்பி கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் டேமேஜ்லாம் எதுவும் பண்ணிட மாட்டாங்க. ஸோ செல்லக்குட்டிக்கு 4 டீரெக்ஸில் ஒரே கலர்ஃபுல் குஜாலாக இருக்க போது. மழை பார்த்தீங்கன்னா விடாமல் லாஸ்ட்டு 1 ஹவராக கொட்டிக்கிறது. ஆக்சுவலாக இந்த தார் தாங்க, இந்த தாரில் தான் கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய்க்கு ஆடியோ சிஸ்டமும், அதுக்கப்புறம் இந்த எல்இடி லைட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க உள்ளே. ஆனால் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது சிலது, பட் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கலகலகரன்னு ஒரு மாதிரி போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் தாருக்கான இந்தளவுக்கு பண்ணணும். ஆக்சுவலாக இதில் என்னென்னா டோர் திறந்தோடனே ஹைட்ராலிக்கில் ஒரு மேலே ஏறுறது ஒன்று வருது. இது தாருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வருமா, பட் நம்ம வண்டிக்கு அது வருமானு தெரியல. ஏன்னா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஏறும்போது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க வண்டியில், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதால. செல்லாக்குட்டி ஒரே கலர்புலுக்கு ஜாலியாக இருக்கும் போது நாள்லேருந்து. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது சாயந்தரம். ஒர்க் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, அவுட்புட் காட்டுறதுக்கு தான் நான் உங்களுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே தாரில் உட்காந்து அந்த லைட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அண்ணா எப்படி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் ஆக்சுவலி. ஸோ ஒர்க் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஆனால் உங்கள் பேர்ண்ணா? மதன். ஓகே. ஸோ ஒர்க் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, லைட் போட்டுட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமாக நான் இருக்கீங்க இந்த ஃபீல்டில்? 18 வருஷமாக இருக்கீங்க. சூப்பர். எல்லா வண்டிக்கும் பண்ணுறீங்களா? ஸோ இங்கே நான் உங்கள் பேர்னா? என் பேர் மதி. மதி, ஓகே. இது கம்மு மாதிரி இருக்குமாண்ணா? இது கம்மு இல்லை. ஓகே. பேட் லாக்ல தான் மாட்டோம். இதுதான் அந்த லைட்டா? ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு, K4 ஆம்பியன்ட் லைட் கிட்டு மேஜிக். இதுதான் மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் போடுறாங்க, நம்மளும் பார்த்தீங்கன்னா போடுறோம். சில டேஷ்போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா வரும், ஒர்க்கு பக்காவாக போயிட்டு இருக்குது. அண்ட் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா டோர் பேட் இல்லாமல் நிற்குது, எனக்கு தலை ஹெவியாக வலிக்குது. ஸோ போயிட்டு ஒரு டீ போடலான்னு இருக்கேன். டீ காஃபிலாம் விட்டேன் பல மாதமாக, பட் மறுபடியும் குடிக்கிறேன், வேறு வழியே கிடையாது. தலை பயங்கரமாக பெய்யுது, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. கைஸ், ஒரே ஒரு டீ மட்டும் குடித்தேன், தேட்டருக்கு போய் இன்னொரு பாப்கார்ன் மட்டும் குட்டியோண்டு சாப்பிட்டேன். எனக்கு பசி தாண்டி வீட்டுக்கு போயிடலாமான்னு போகிறது, சீக்கிரம் ஒர்க்கு முடிச்சுட்டு. ஸோ எப்போ இது அவுட்புட் கிடைக்கும்னு தெரியல. நானே வாஷ் பண்ணலான்னு இருந்தேன், பட் தேங்காய்டு மழையாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வாஷ் பண்ணிடுச்சு, பட் மண் இருக்குது நிறையா. ஸோ டேஷ்போர்டில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ கீழே இருந்து நிறைய ஒயர் கனெக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜீப்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சசரீஸில் இந்த ஆம்பியன்ட் லைட்டு ஃபுட் கிட்ட வைக்கிறது பார்த்திங்கன்னா இருக்குது ஆக்சசரீஸு.
கைஸ் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பசியில் பார்த்தீங்கன்னா உயிர் போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தான் போயிட்டு ஒரு பொமோக்ரேனட் ஜூஸு, சிக்கன் பாப்கார்னு, அதுக்கப்புறம் ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு விஷயம். சூப்பரில் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணோடனே இந்த ஹைட்ராலிக் ஸ்டெப் அப்படியே வெளியே வருது. அது 70-80,000 ஆகுமா இது, ஆனால் செம்ம வருத்துங்க. இந்த மாதிரி வண்டிக்கெலாம் சூப்பர், க்ளோஸ் பண்ணோடனே மேலே போயிடுது. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 10:20, வேலை முடிஞ்சுது. எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போகும்போது உங்களுக்கு தனியாக ஒரு இடத்துல நிப்பாட்டி காட்டுறேன். ஸோ கைஸ் ஒர்க்லாம் முடித்ததுக்கப்புறம் இனாமா பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா ஒரு சென்ட்டும் கார் ஃப்ரெஷ்னரும் ஒரு க்ளீனிங் கிளாத் ஒன்று கொடுத்துருக்காப்புல. ஒர்க் ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். எவ்வளோ ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களை நான் லைட்டு போட்டு காட்டுவேன்ல அந்த டைமில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சுன்னு. ஸோ கைஸ் என்ன பண்ணியிருக்க ப்ரோ, அந்த லைட்டு தான் காட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். 3, 2, 1 பார்த்தீங்களா, மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை, வேற மாதிரியா செம்மையாக இருக்குல்ல. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் லெக் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது ஆப் வச்சே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி உட்காந்தே காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம கூலாக இருக்கும் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், நான் கேமரா தொடச்சிடுறேன். ஸோ மேட்ரு என்னென்னா, நம்ம ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஆப் இருக்குது. நான் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. ஸோ ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே லெக் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஃப்ரண்ட் லெக் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. அண்டு நமக்கு தேவையான கலர்ஸ்களை நம்ம ஆப் மூலியமாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ ரெட் வேணும்னா, எஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ரெட், வேறு லெவலா. அதே மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, மல்டி கலர் ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் போராடி செட் பண்ணது. ஸோ இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ். நமக்கு ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அவர் கலரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இங்கே பாருங்களேன், எதுவும் மின்மினி பூச்சி மாதிரி கார் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக்காக டீசெண்டாக வச்சிடலாம். ஸோ ஒரு க்ரீன் கலர், அப்படி இல்லைனா இந்த கலர் நம்ம வச்சிடலாம், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இதில் மியூசிக் மோட்லாம் இருக்குது, நம்ம பாட்டு ப்ளே பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவே ப்ளே ஆகும். டடா, சூப்பராக இருக்குல்ல கார். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ இருக்கும், டேஷ்போர்டும் சூப்பராக இருக்குது. ஓகே, இது நமக்கு வேணாம் இப்போதைக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா மியூசிக் மோடுக்கு போயிடலாம். ஸோ மியூசிக் மோடுக்கு போயிட்டோன்னு வச்சுங்க, இதை பாருங்கள், ஏகப்பட்ட மோட்ஸ் கொடுத்துருக்கான் நமக்கு. பாட்டுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். நான் பார்த்தீங்கன்னா மோடு 4 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காண்டு சாங் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இது மோடு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். காண்டுல நான் பாடுறேன், சரக்கில நான் வளருறேன், வலி இருந்தோம் சிரிக்கிறேன். ஸோ நிறைய மோடு இருக்கு ஆக்சுவலா. ஸோ பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் ஒர்க் ஆகும், சூப்பரா இருக்குல்ல. இதுல நிறைய ஈக்குவலைசர் இருக்கு. சரி ஓகே, இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்பீங்க. ஸோ எனக்கு லேபர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போட்டிருக்காங்க. இது இது பார்த்தீங்கன்னா 10-piece செட்டு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 11,000 ஆச்சுங்க. ஆக்சுவலாக 8,000 சொன்னாங்க. இது 10-piece செட்டாக இருக்கிறதால 11,000. இதில் 20-piece, 25-piece, 30-piece இருக்குமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் 11,000 வந்தது. ஸோ இது நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்ச ஒரு மாடிஃபிகேஷன்.
நிறைய லாங் டிரைவ்லாம் போயிட்டு இருக்கிறோம். சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு வைப் இருந்ததுன்னா ப்ளசண்ட்டாக சாங்ஸ் கேட்டுகிட்டே போனால் அந்த உள்ள ஆம்பியன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோலாம் நான் நிறையலாம் வைக்கல. நீங்கள் மேபி வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நீங்கள் நேரில் நம்ம கார் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி காட்டுங்க ப்ரோ, நான் பார்க்குறேன்னு சொல்லுங்கள். சீரியஸாக நல்லா இருக்குது. ஸோ நீ இன்கேஸ் இந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணணும், எதாவது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நல்லா பண்ணி கொடுத்தாங்க உட்காந்து எனக்காக பொறுமையாக. நான் அரக்கோணத்துலேருந்து வரேன்னு சொன்னோடனே கார் சென்ஸ் இங்கே ஆலந்தூரில் தான் பண்ணேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அவங்க 35 லட்ச ரூபாய்க்கெல்லாம் மியூசிக் செட்லாம் போட்டிருக்காங்க கியா கேரன்ஸுக்கு. வண்டியே 20 லட்ச ரூபா தான், 35 லட்ச ரூபாய்க்கு ஆடியோ செட்டு போட்டிருக்காங்க. ஓனர் நான் கண்டிப்பாக நேரில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சிக்கிறேன் கைஸ். இனிமேல் பார்த்தீங்கன்னா காரில் இந்த வைபோடு தான் பார்த்தீங்கன்னா சுத்த போகிறோம். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டேஜ் எவ்வளோ ஸ்டார்ட். ஹோப்ஃபுல்லி இந்த மாடிஃபிகேஷன் பிடிச்சிருக்கும் நம்புறேன். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.